அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷினை தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. நான் சோப்பு வாங்கி கொடுத்து வந்திருக்கேன். போ போ போ. வர முதலாளி கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை படம் இருக்குது நான் போட்டு வாங்க 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 போறாங்க வாங்க எங்க வந்தீங்க நான் டவுனுக்கு போயிருந்தேனா உங்க ஞாபகம் வந்தது உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன் ஐயோ இது எதுக்குங்க நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது அதனால இமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணோம் எங்க அப்பா மில்லு கட்டறாருல அது பார்த்துட்டு வரேன் பர்த்துமா உங்க அப்பா மில்லு கட்டறாருங்களா பை டார்லிங் பை பை ஓய் பாத்தியாடா எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு ரைஸ் மில்லா இருக்கா இருக்கட்டுமே உன்னால பல்லே கட்ட முடியாது டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு என்னன்னா அது கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எனக்கு அமைஞ்சது இப்படி உனக்கு அமைஞ்சது பினாயிலும் பிளீச்சிங் பவுடர் தான் போ போடா இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க மாத்திரைய குடுத்துட்டேன் இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மா கரையிலே அலைய போறான் நல்லா தெரியட்டா ஐயோ வேஷ்டிய கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிருச்சு ஐயோ வணக்கம்
பஞ்சாயத்து போர்டுல பைப் வச்சிருக்கானுங்க. அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும். இனிமே கம்மா கரைக்கும் இதுக்கு நடக்க முடியாது. அம்மா ஐயோ டே வைத்தியா, ஒரு மாத்திரையை கொடுத்து குனிய வச்சிட்டியே, இரு மீது ரெண்டு மாத்திரை இருக்கு, கொடுத்து உன்னை படுக்க வச்சிடறேன். பழனி, எனக்கு கண்ணாடி போட்டாதான் படிக்க வரும், கொஞ்சம் படிச்சு சொல்ல. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். மாவாட்டருக்கு கலெக்டர் வந்தாரா? என்ன கலெக்டர் வேலை அவ்வளவு சீப்பா போச்சா? கொண்டா மாவட்ட கலெக்டர் வந்தார், உன்னை போய் படிக்க சொன்னாரு. நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான் போயா. இதுல பேரு பழனி வேற, போய் மொட்டை அடிச்சுக்கா. இவங்க ஒரு விவரம் இல்லாதவன இல்ல இவன். என்ன இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? மாமியார வேணும்னு விட்டு விட்டான். மாமியார யாராவது வேணும்னு விட்டுவாங்களா ஐயா? வேணாம்லயா விட்டுவான். ஐயோ இவன் வேற வந்துட்டானே, இவன் என்ன செய்ய போறானே தெரியலையே. ஆரம்பிச்சிட்டா போற அல்சேஷன் ஆச்ச, அவன் உணவு அவனே வாங்கிக்கிறான். நல்ல சரக்கா கெட்ட சரக்கான்னு அவர் மோந்து வேற பாத்துக்கிறாரு. எங்க இந்த வைத்தியர் இருக்காரு, அவர் பையன் வருவாரா? சின்ன வயசு உடம்பு பூரா தொந்தியா இருக்குமே. இப்ப வர்றேன். ஏன் வரட்டும் 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 வர்றான், இருக்கட்டும். வைத்தியரே வணக்கம். நீ வச்சுக்க. எழுபது பைசாவா? அப்படின்னா எனக்கு பால் கம்மியா, சக்கரை கம்மியா, டிக்காசன் கம்மியா, ஒரு டீ கொடு. எனக்கு பால் சாஸ்தியா, டிக்காசன் சாஸ்தியா, சக்கரை சாஸ்தியா, ஒரு டீ போடு. வகுத்தவழி எப்படி இருக்கு? பரவாயில்ல பரவாயில்லையா? என்ன டீ? நீ ரெண்டு மாத்திரை கொடுத்துட்டேன், அது என்னாச்சு? வச்சிருக்கேன். எங்க? பாக்கெட்ல. உடனே போட்டுரு. அப்படியா? கொஞ்சம் தண்ணி வேணுமே. தண்ணி தானே, நான் வாங்கி தரேன். கூடிமா கூடி. ரொம்ப நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும். வைத்தியர சாப்பிடுங்க. என்னப்பா சூட இல்ல? கொஞ்சம் கலக்கி குடிங்க. அப்பதான் இப்ப எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துல தெரியும். கொஞ்ச நேரத்துல என்ன? இப்பவே தெரியும். என்ன கலக்குது? கொஞ்சம் கலக்கும். சூடு கம்மியா சாப்பிட்டுருக்கீங்களே. ஏண்டா ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் பூரா கம்மாக்கரையில இருக்க வச்சு இல்ல? இப்ப நான் ரெண்டு மாத்திரை போட்டிருக்கேன், ரெண்டு நாளைக்கு நீ கம்மாக்கரையில இரு. உரண்டா தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலேயே போய. இந்தாங்க இந்தாங்க 50 பைசா. டீ 70 பைசாங்க? நான் எல்லாமே கம்மியா தான் கேட்டேன், அதனால கம்மியா தான் கொடுத்துருக்கேன். யாரு அதிகமா கட்டாங்களோ அவங்கிட்ட போய் வாங்கிக்கிறீங்க. அவர் கம்மா கரைக்கெல்லாம் போயிருக்காரு. நீயும் போயா? யோ வைத்தியா இல்லையா? அவர் எங்க நிக்கிறது? இந்த நேரம் ட்ரௌசரோட உட்கார்ந்துருப்பாரு. ஒரு வாரத்துக்கு ஊரே நார போகுது. என்னது நாருது? என்ன தின்றுப்பான்? மொச்சக்குட்டையா? அட்டேங் கப்பம். எங்க இந்த ஜவுமு தரைக்கண்ண காணாம? மிட்டாய் 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 மிட்டாய், ஜவு மிட்டாய், சக்கரை மிட்டாய், சீனி மிட்டாய், மிட்டாய் மிட்டாய் என்ன மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். மாமா மாமா மாமா, ஏமா ஏமா ஏமா, ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லே. உன்ன நம்பின தீலே பொட்டே வச்சு அம்மத்திலே மச்சன தீலே. மெதுவா மெதுவா தொடலாமா, மேனியிலே கைப்படலாமா. நீ எங்கெங்கு தொட்டாலும் இனிமை,
என்ன செஞ்சாலும் புதுமை. என்ன கல்லே இந்த பால் விடுதே சமாளிப்பனா? இனிமே ஆமா தா இனிப்போட வந்திருக்கேன். உனக்காக அல்வா, மதுரை மல்லிகைப்பூ. அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? ரெண்டு மனசு ஒன்னாயிருச்சு, அதனால ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிருச்சு. அவசரப்படாத பாருங்க. நான் அவளை விரும்புறேன், அவ என்ன விரும்புறான் அத கேட்க நீ யாரு? அப்பா நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதெல்லாம் நீ முடிவு பண்ண முடியாது. பஞ்சாயத்து எங்க உங்க பொண்ண பஞ்சாயத்தை பத்திச்சு நீங்க தானே பத்தீங்க? அதெல்லாம் இல்லையா, பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்ட போறேன், அதுல ரெண்டு சீட்டை எழுதி போட போறேன். ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதி போடுவேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவேன். அந்த சீட்டை நீ தான் எடுக்கிற. நீ எடுக்கிற சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருந்தா என் தங்கச்சி நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வேணாம்னு வந்தா அங்க முடிவு பண்ணுவேன். போ. சரி சரி வா. நீ உள்ள, நீ வெளியே. உள்ள வெளியே? இது என்ன மங்காத்தா சீட்டா? கண்மனை தன்னை சுடும். ஓட்டப்பா உன் மண்டே சுடும். என்னடா குழப்பமா இருக்கு, கல்யாணம் வேணுங்கிற சீட் எடுத்தா என்ன பண்ணுவ? அதுதான் நடக்காது. நான் என்ன உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சியா? உன்னை விட புத்திசாலி. ரெண்டு சீட்லயுமே கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவேன். உனக்கும் மூளை வேலை செய்யுது. நம்ம ஊருக்காரவங்கள அம்புட்டு பேர் நல்லா கேட்டுக்கங்க. இந்த தட்டுல ரெண்டு சீட் இருக்கு. ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருக்கேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதிருக்கேன். வேணுங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா என் தங்கச்சி இவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். வேணாங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா இவர் இந்த ஊரை விட்டே போகணும். எந்த ஊருக்கு? ஈராக். ஐயோ திரும்பவே முடியாது. திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணுட ஒண்ணு என்ன சொல்றேன். எப்படிப்பா தார் ரோடு மாதிரி வளர்க்குது? நீ என்னப்பா சொல்ற? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, உங்க முடிவை நான் ஏத்துக்கிறேன். ஜவ் நல்ல சாமியை கும்பிட்டுக்கிட்டு குத்திர குத்தி ஜவ் ஒட்டுதா? தாயே மகமாயி காளியே காளியாட்டா. உன் குழந்தைங்க எதுயா? சங்கிலி. அத கூப்பிட்டுடியா? சங்கிலி. என்னயா கூப்பிடுறயா? சீக்கிரம் கூப்பிடு சங்கிலி. உன்ன நம்பி எடுக்கிறேன். உன்ன நம்பினவங்க யாரும் வீண் போனதே கிடையாது. எல்லாம் சுகமா முடியணும். முழுகிட்டியா? என்ன முடிவானாலும் என் ரத்தத்தோட கலங்கிருச்சு.
அப்புறம் எப்படியா தெரிஞ்சுக்கிறது? என்னங்க பெரிய விஷயம், இந்த சீட்டை பிரிச்சு படிச்சா நான் முழுங்கினது என்ன சீட்டுன்னு தெரிஞ்சு போகுது. சாரு அதை வாங்கி படி. இதுல கல்யாணம் வேண்டாம்னு இருக்கு. அப்ப நான் முழுங்கின சீட்டு கல்யாணம் வேணுங்கிறது என்ன நான் சொல்றது? அவனு போய் ஆமா போட்டுங்க. உங்க ஊர்ல அப்படிதான் இருப்பானுங்க. முட்டாடாக்குன்னு நினைச்சேன் நம்மளை முட்டாடாக்கிட்டான் பேசாம இரு அடுத்து திட்டம் ஒன்னு வச்சிருக்கேன் அப்புறம் கல்யாணத்தை அடுத்த மாசம் வச்சுக்கிறோமா போதும் அப்புறம் முதல் இரவு ஒரு சீட் எழுதி போடுவீங்க அப்புறம் புள்ள போறதுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க இந்த ஒரு சீட்லயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன் அதுக்கு மாலையெல்லாம் வாங்கணுமியா தயாரா வந்திருக்கேன் அல்சேஷன் எடியா மாலையா ஐயோ வாங்கணுமா அதுவும் தயாரா வந்திருக்கேன் பொண்ணை பத்து ஆம்பளைக்கு 2 பைசா போட மாட்டீங்கன்னா பொம்பளையும் உடனே 2 ரூபா போடுறானே, பிச்சை எடுக்கிறதுக்கு கூட கவர்ச்சி வேண்டியிருக்கு. அடுத்தான் ஒண்ணு தெரியாது, அந்த 2 ரூபாய நாம அடிச்சிட வேண்டியதுதான். யோ இன்னாயா, உனக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியுமா? எல்லாம் உன் கேஸ் தான். கேஸா? பின்ன எப்படிக்கு இது நடிப்பு? தாப்பு, உன் நடிப்புக்கு லட்ச லட்சமா கொடுக்கலாம். கொஞ்சம் தனியா வர்றியா? என்னது நல்ல விஷயம்தான், நம்ம 2 பேரும் தனியா கொஞ்ச நேரம் இன்னும் பேசணும். சரி சரி. அபிவிருத்தி பண்ணிரலாம் இந்த நாட்டுல, பல கட்சிகளுக்கு கிளையே இல்ல, நமக்கு கிளை உண்டாக்கிடலாம். என்ன யோசிக்கிற? ஆளுக்கு 50-50. என்ன சொல்ற? பாதி பணம் கொடு. இதுக்கு ஏன் அழுற? நான் அழுகிறது உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து உன் சத்தத்துல ஒரு வருத்தம் இருந்துச்சா, அதனால அழுறியாக்கோன்னு நினைச்சேன். ஆமா, நான் குருடிங்கிறதுனால தானே எழுத? இல்ல, இறந்து போன என்னுடைய காதலி உன்ன மாதிரியே இருப்பா. உன்னை பார்த்ததும் அவன் நினப்பு வந்துருச்சு. அதான் இத வச்சுக்க. கருப்பு ஒரு அழகு, கசப்பு ஒரு சவான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கரெக்ட், கருப்பா இருந்தாலும் ஆள் டக்கரதான் கிறாரு. அடுத்த ரவுண்ட்ல அமைக்கிறோம். ஐயோ அன்னைக்கு குருடி மாதிரி நடிச்ச, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவன பணமா படுக்க வச்சிருக்க. என்ன
கண்ணு குருடா பாத்த தெரியல அனாத பொண்ணுடா கண்ணு தெரியாத கபோதியா கண்ணு தெரியாத கபோதியா எங்கிட்ட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத இது என்ன அனாத பொண்ணு தானே இதுல என்ன சந்தேகம் ஏய் இந்த அனாத பொண்ணை ஏத்திட்டு போய் கண்ணம்மா பட்டியில ஏறிங்க ஐயோ ஏறிக்க போறாங்களா நம்மளால சூடு தாங்க முடியாது தாங்குற வரைக்கும் தாங்குவோம் அப்புறம் எந்திரிச்சு நடந்து வந்து பஸ் புடிச்சு வீட்டுக்கு வந்துருவோம் என்னையா பாக்குறீங்க தூக்கியா எங்க ஓடுற நில்லு சார் இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல இந்த ஆள் நான் சொன்னாரு நான் போன மாதிரி நடிக்கிறேன் நீ எழுதுறேன்னு என்ன விட்டுருக்க அடி பாவி உனக்காக நான் போன மாதிரி நடிச்சு பணத்தை வசூல் பண்றேன் பாதியில விட்டுட்டு போறியே உடைச்சு சாப்பிட வேண்டியதான இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தனும் இப்படித்தான் புத்தி சொல்றான் ஆனா வேலை மட்டும் கேட்டா இல்லைன்னு சொல்றானுங்க ஏமா பொம்பளையா இருந்துகிட்டு நீ இப்படி சரியே வெக்கமா இல்ல இதுதான் கடைசி தடவை இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம் ஆமா ஒவ்வொரு தடையும் தப்பு பண்றப்போ கையும் கழுவமா பிடிக்கிறியே நீ யாரியா நான் யாருன்னு போக போக உங்களுக்கே தெரியும் இப்ப போங்க இப்ப சொல்ல மாட்டார் போல் வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லுவார் நினைக்கிறேன் நீதான் இத பாரியா மனசு கூட அவ்வளவு மாதிரிதான் நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன் தினம் தினம் கனவுல நீதான் வர இத பாரு கண்ணாடி கடைக்காரன் கனவு கண்ட மாதிரிதான் ஓன் காதலும் என்ன மறந்துரு இந்தயா நான் இத மாத்திக்கிறேன் ஆனா என் மனசை மட்டும் மாத்திக்கிற மாட்டேன் இத பாரு நான் உன்ன லவ் லவ்னு லவ் கிட்ட தான் இருப்பேன் நீ என்ன லவ் இல்லனாலும் பரவாயில்ல சானி ஏன் உயிரை வாங்க என் வாழ்க்கை இந்த மரம் மாதிரி மொட்டை மரமா போச்சு குமார் என்ன கை விட்டுட்டாரு இனிமே நான் உசுரோடு இருந்து என்னதான் பிரயோஜனம் இந்த விஷத்தை குடிச்சு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் மல்லிகா மல்லிகா என்னது விஷம் இத குடிச்சா 13.5 நிமிஷத்துல செத்து போயிடலாம் நீ ஏன் குடிக்கணும் நீங்க தான் கை விட்டுட்டீங்களா குடிங்க குடுங்க விடு விடு இத நீ குடிக்க கூடாது ஏ இத குடிச்சா நீ சாக மாட்ட ஏன்னா இது விஷம் இல்ல பச்சை தண்ணி இது உனக்கு தேவையில்லை இத குடி என்னது தெரியல இதுதான் உண்மையான விஷயம் இத குடிச்சேனா 13 செகண்ட்ல உயிர் போயிடும் வசதி எப்படி குடி அது ஐயோ அது அரிசியில அடுப்பு போட்டிருக்கேனா அதை எடுத்துட்டு வந்துடுறேனே அடுப்புல அரிசிய போட்டியா அரிசியில அடுப்ப போட்டியா ஏதோ ஒன்னு போட்ட என்ன விட்டுற அப்புறமா வரேன் இல்ல முதல்ல இத மொத்தமா குடி ஐயோ மொத்தமாவா அப்புறம் தவண முறையில குடிப்பாங்க குடி ஒற்றியா ஏய் குடி யோ என்ன பார்த்த பாவமா இல்ல ஏய் இப்ப சொன்ன கேளு குடி குடியா மலிகா என்னது யோ ஏன் விரோதிகள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா பழிஞ்சிட்டு இருக்கேன் இன்ன எஞ்சிருக்கிற ராஜா ஒருத்தன் தான் அவனையும் கொண்டுட்டா மனசு ஆறுதல் அடையும் யோ இந்த பழி வாங்குற எண்ணமே விட்டுடு அந்த காக்கு சட்டை தான் புடிச்சு கொடுப்பேன்னு சபதம் போட்டுத அது மட்டும் தான் உனக்கு தெரியும் எனக்கு தெரியாமலே என்ன நிழலா தொடர்ந்துகிட்டு இருக்காரு அது உனக்கு தெரியுமா தெரியாத எது எப்படியோ நாளைக்கு ராத்திரி சரியா 10 ராஜா அவன் வீட்டுல வச்சு நான் கொல்ல போறேன் வீட்டுக்கு போய் கொலை பண்ண போறியா யோ எனக்கு பயமாக்குது நீ மாட்டிக்க போற பயப்படாது நாளைக்கு ராத்திரி ஹோட்டல் அனிமூன்ல டான்ஸ் ப்ரோக்ராம்ல முகமுடி போட்டு நான் ஆட போறேன் நீ சொன்ன அந்த காக்கி சட்டையை நான் ஃபாலோ பண்ணி வருவாரு அவர் கண்ணுல மண்ணை தூவிட்டு எனக்கு பதிலா என்ன மாதிரியே ஒரு டூப் ஆட வைக்க போறேன் அந்த காக்கி சட்டை நான் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன் நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போய் ராஜாவை நான் க்ளோஸ் பண்ணிருவேன் அது என்னமோ தெரியல
அம்மா அங்க பொம்பளைங்க ஆடுவாங்களா? டான்ஸ்னா பொம்பளைங்க இல்லாமல? பொம்பளைங்களா? அப்படினா நானு வந்து ஆட போறேன். எதுக்கு தெரியுமா? அத்தனை பொம்பளைங்க கிட்ட இருந்தோ உன் கர்ப்ப காப்பத்துறல்ல அதான். அது சரி. நீ சரி. அங்க வந்து என்ன ஆட போற? நான் சரியா? சரி. நாளைக்கு அங்க வந்து பாரு. டோன்ட் கலப்ற. ராஜேஸ்வர் ஸ்பீக்கிங். நான் ராஜா பேசுறேன் சார். யாரு ராஜாவா? என்னப்பா என்ன விஷயம்? ஒண்ணுல்ல சார், நாளைக்கு யாரோ என்ன கொலை பண்ண போறதா போன்ல மிரட்டல் செய்தி வந்தது. அந்த குரலை கேட்ட உடனே அது குமாரோட குரலாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? கவலைப்படாது. ஏற்கனவே குமாரோட நடவடிக்கைகளை கண்காணிச்சுட்டு தான் இருக்கு. நாளைக்கு பூரா எங்க போனாலும் என் கண்ணிலிருந்து தப்பாம பாத்துக்கிறேன். நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகண்டா, வீட்லயே இரு. உனக்கு பந்தோபஸ்தேவை என்ன சொல்லு அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம் சார், எனக்கு தெரியாம எங்க வீட்டுக்குள்ள ஒரு ஈ எறும்பு கூட நுழையாது. கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பஸ் எத்தனை மணிக்கு வந்து வரும்? அரை மணிக்கு வருகிறேன். நீங்க எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க? ரொம்ப நேரமா நிக்கிறேன். ரொம்ப நேரம்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குமா இல்ல ஒரு 15 நிமிஷம் இருக்குமா? 25 நிமிஷம் நிக்கிறேன். நீங்க ஏதாவது வேலையா போறீங்களா இல்ல வெட்டித்தனமா போறீங்களா? வேலையை டைம் போறேன். பஸ் ஸ்டாண்டிலேயே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா? கொஞ்சம் தள்ளி நிக்கும். தள்ளினா எவ்வளவு தள்ளி? ஒரு 10 அடி தள்ளி நிக்கும். பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா? அது அவன் சாமர்த்தியத்தை கொடுத்ததுயா? பஸ் LSS சர்வீஸ் தானே? ஆமா. என்ன கலர் இருக்கும்? பச்சையா சிவப்பாச்சு வந்தாதான் தெரியும். பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்கும் இல்ல நிக்கும். நீங்களும் அங்கதான் இறங்குறீங்களா? இல்ல இல்லதான். எங்க? நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன். பார்க்னா நேரு பார்க்கா இல்ல தாண்டி பார்க்கா? நேரு பார்க்கா. நேரு பார்க்க மார்க்கெட் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா இல்ல தாண்டி வருமா? தாண்டி வருயா. ஹலோ, பஸ் பார்க் எவ்வளவு இருக்கும்? 1 ரூபா பத்து பைசாயா? ஒரு 5 ரூபா கொடுத்தா மீதி சில்லற கொடுப்பாங்க. கொடுப்பாருயா? டிக்கெட்ட நாம போய் கண்டக்டர் கிட்ட வாங்கணுமா இல்ல கண்டக்டரே வந்து நம்ம கிட்ட கொடுப்பாரா? அவர் ஒப்பந்தத்துலயே கொடுப்பாரு. பஸ்ல சீட்டு கிடைக்குமா? கிடைக்குமா? ஜன்னல் ஓரமா கிடைக்குமா இல்ல ஏற கனவு பக்கமே கிடைக்குமா? பஸ்ல ஏறப்பறனாயே தெரியும். உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? தெரியாதுயா. அதுவும் பஸ்ல ஏறப்பறனாயே தெரியும். டிரைவர் நல்லா ஊட்டுவாங்க. என்னமோ ரெண்டு கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிறான் மனுஷன். வணக்கம் மேடம். வணக்கம். மணி என்னாச்சு? 9. இது ஃபாரின் வாட்சா இல்ல இந்தியனா? இந்தியன். இந்தியன் HMT-ஆ இல்ல டைட்டனா? டைட்டன். இதெல்லாம் ஓடுது இல்ல? ஆமா. எத்தனை வருஷமா நல்லா ஓடுது? 2 வருஷம். இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா? பேட்டரி. பேட்டரி அடிக்கடி மாத்தணுமா? இல்ல. இப்ப எப்ப மாத்துவீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான். கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா? சார் இதோட கொஞ்சம் நிறுத்துறீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? உங்களை பார்க்க கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப நேரம் ஆகியும் நீங்க வரல. அதுக்கு அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க. அதான் நானும் ஓடி வந்து ஏறிட்டேன். ஆமா, இந்த பொண்ணு அந்த பொண்ணு எந்த பதிலே வரல. நானும் அவங்களே சுத்திக்கிட்டு இருக்கேன். பதில் வரும் நம்பிக்கை இருக்க? கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஒருவேளை உங்களை காதல் இருக்கலன்னு சொல்லிட்டேன். உயிரோட இருக்க? அப்போ உயிரோட காதல் பிடிச்சா? ஆமா. எப்படி? அது காதலிச்சு பார்த்தாதான் தெரியும். உங்க வீட்டுல சம்மதிச்சிட்டாங்களா? என் வீட்டுல எப்பயோ சம்மதம் ஆயிட்டேன்.
அவங்க வீட்டுல சம்மதிக்கலன்னா முதல்ல இவங்க சம்மதிக்கட்டும் அப்புறம் பாக்கலாம். இத பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடி மாதிரி இருக்குது. இத ட்ரை பண்ணுங்களேன். இல்லைங்க, எல்லா பொண்ணுங்க மேலே காதல் உண்டு. இந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனால காதல் எடுக்கிறீங்க. காதலுக்கு கண்ணு இல்ல, மூக்கு இருக்குதா, காது இருக்குதா, கழுத்து இருக்குதா, கால் இருக்குதா, வாய் அரக்கு உருளைக்கிழங்கு ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம் காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னா நேரிட்டு இருக்கு. நீ வாட்டுக்கு நிறைய இருக்கேன்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காரு. இந்த காய்கறி வண்டிக்காரன் இனிமேல் இந்த பக்கம் வருவாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏங்க சொத்தை பார்த்து வந்தீங்களா? ஆமா, அடுத்த காய்கறி வண்டிக்காரன் வர வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும். இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்களா, மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட். நீ வாட்டு காட்டுக்காத காட்டு பட்டு நினைச்சு. என்ன ஏதோ உடஞ்ச தங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உடஞ்ச தங்க உடச்சு பாத்து வாங்கணுமா? உள்ள அழகா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸாவ? அது நான் என்ன உடைக்க நம்ம சேர்த்து வாங்கி போறேன். நீ என்ன வைக்கிற மாதிரி கேள்வி மேலே கேள்விக்க. அப்பா பேங்க் போனோம், பஸ் காசு கொடுக்கணும். ஐயோ பஸ் வேகமா போகுது அடியோ, டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு. அதனால நீ ஏன் நெருக்கி அடிச்சு கூட்டத்துல போகணும்? டூ வீலர்ல போ. டூ வீலர் எப்ப போவாங்க? நீங்க எங்க இருக்கு? அதோ லுக் இட். ஏம்பா சைக்கிள் டூ வீலரா? ஆமா நாலு வேலை இருக்கா? தானே இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்கினீங்க? நான் எங்கப்பா வாங்கினேன்? இதை நிக்கிறாள் எங்க உமா, இவரோட புகழ் பாதர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணையா இதை கொடுத்தா. வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேனே, நான் தான் பாட்பாடா பிரிச்சு ஆயிரத்தி பாபுல சுத்தி பீரோல வச்சுனேன். காலையில உங்களை அசம்பு பண்ணேன். சரிதா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன். நீங்க இங்கிலீஷ் ராலி சரிப்பா படம் வாங்கிட்டானா? நான் தான் டிராப் பண்ணுவேன், நான் தான் பிக்கப் பண்ணுவேன். சரிவா டைம் வேஸ்ட் பண்ணல, டயத்துக்கு காசை செலவு பண்ணுது. வாங்க பிரேக் பிடிங்க. எங்க பிடிக்கிறது? பிரேக் இருந்தா தான் பிடிக்கிறது. அதே பிரேக் பிடிச்சோம்னா டயர் டைம்னு நான் தான் பிரேக் எடுத்து பிடிக்க பத்திரம் வச்சுட்டேன். சரி வீட்டுக்கு போங்க, நான் வேலைக்கு போய் வீட்டுக்கு போறேன். பேருக்கு பேருக்கு வண்டி ஓடி வந்துருங்க. உங்களுக்கு காத்து வாங்கிட்டு போறேன். காப்பி பண்ணு. ஏதோ சாப்பாடு கூட போடுவாங்களே. இதுல பேங்கா கல்யாண வீடா? ஏ ஏடா சலிச்சுக்கிறேன். இனிமேல் அப்பா சொல்ல கூட வைக்கப்பட போட்டிருக்க? இனிமேல ஏமாண்ணே, உங்க ஆபீஸ்ல டேபிள் கை இல்லாமா? டேபிள் கடியில கை வைக்க மாட்டாங்க, கால் தான் வைப்பாங்க. அது தெரியுமாப்பா, கை விட்டு லஞ்சம் வாங்கலாமா? வாங்கி வாங்கினா ஜெயில போடுவாங்க. அவ்வளவுதானே? ஜெயில மட்டும் போட்டு போறாங்க. வாங்கி வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேலையே போயிருமா? ஐயோ வேணாப்பா, வாங்கவே வாங்க. போய் வேலை பாரு, நான் கொஞ்ச நேரம் காப்பி வாங்கி போறேன். நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு, அந்த பாலமே எரிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு. இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முழுக்கு. இறிஞ்சிக்கு போய் அகண்ட காவையில காலை வச்சாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு உங்களுடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா உங்களுடைய காலோட மையம் நினைச்சுப்பாரு. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடம்பல அழிஞ்சு போறதாலதான் பட்டதை இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்குதாதான்னு அழைக்கிறாங்க.